அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமானது நட்சத்திரங்களாகும். கிரகங்களை விட அதிக வலிமை உடையது நட்சத்திரங்களாகும். ஒருவருடைய ஜாதகம் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில்தான் அமைகிறது. நட்சத்திரத்தை கொண்டுதான் ஜென்மராசியை தீர்மானிக்கிறோம். அவ்வாறான வலிமை பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், குணம், கல்வி, குடும்பம், ஆரோக்கியம், தொழில் போன்ற அமைப்புகளை 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தினமொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ராசி மேசராசியில் 1 பாதமும் ரிஷபராசியில் 2, 3, 4 பாதங்களும் உள்ளது. கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய அதிபதி சூரிய பகவானாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய ராசியாதிபதிகள் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய அதிதேவதை ஸ்ரீ அக்னி பகவானாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, ஜென்மகுரு, ஜென்ம ராகு கேது மற்றும் திசா புத்திகளால் ஏற்படக்கூடிய சில தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானாகும். அதனால் இந்த பிறவியில் உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள் சிவபெருமானாகும். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கின்ற அபிஷேகத்தில் நீங்கள் தவறாது கலந்து கொண்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் இந்த பிறப்பில் பெறுவீர்கள் என்று குறிப்பிடலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட மரம் அத்தி மரமாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட மிருகம் ஆடு ஆகும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட பறவை மயிலாகும். நீங்கள் உங்கள் செல்ஃபோன் ஸ்க்ரீனில் அழகிய மயிலின் படத்தை வைத்து அனுதினமும் பார்த்து வர சகல மேன்மைகளும் உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட வடிவம் தீ ஜுவாலை போன்ற அமைப்பாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய பொதுவான குணங்களை பற்றி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் நல்ல நேர்மையான சிந்தனையை உடையவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வ பக்தி நிரம்பியவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் நல்ல சாமர்த்தியசாலிகளாகவும் வந்தோர்களுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய தலைமை பண்பை உடையவர்களாகவும் இருப்பார்கள். தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனையும் ஈவும் இரக்கமும் நிறைய கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முன்கோபமும் பிடிவாதமும் இவர்களுடைய நிறை மற்றும் குறை என்று குறிப்பிடலாம். இவர்கள் மிக இலகிய குழந்தை போன்ற மனதை உடையவர்களாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு சற்று கரடுமுரடான ஆட்கள் போல் இருந்தாலும் இவர்களுக்கு குழந்தை உள்ளம் என்று குறிப்பிடலாம். அதே போல தேவையற்ற வீண் செலவுகளை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். சற்று சிக்கனத்துடனேயே குடும்பத்தையும் தன்னையும் வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் மனரீதியாக ஒருவித பதட்டமும் சிறு சிறு கவலைகளையும் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நல்ல உடல் அமைப்பையும் சிறந்த புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய இவர்கள் பணம் சார்ந்த வகையில் சற்று சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் உள்ள ஒரு நிறையும் குறையும் என்றால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இவர்கள் அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிது துன்பம் என்றாலும் இவர்கள் துடித்து போகக்கூடிய இலகிய மனது படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து இவர்களுக்கு கிடைப்பதென்னவோ சற்று எதிர்மறையான செயல்களே என்று குறிப்பிடலாம். தாங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளை எப்பேற்பட்டாவது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய தனித்திறமையும் பக்குவமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதையும் திறம்பட முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். சுய கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்களாகவும் தந்தையினுடைய நேசிப்பை காட்டிலும் தாயினுடைய நேசிப்பை மிக அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்வில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் தன்னுடைய சுய முயற்சியினாலேயே முன்னேற்றத்தை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். பழமையான விஷயங்களின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலையும் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய குணத்தையும் பிறப்பிலேயே கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆடம்பரத்திற்காக இவர்கள் வீண் செலவுகளை செய்ய மாட்டார்கள். முடிந்தளவிற்கு எளிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதிய ஆடைகளை அணிவதை காட்டிலும் சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் என்ற எண்ணம் மிகுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகம் சுத்தத்தை பார்க்கக்கூடியவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்று குறிப்பிடலாம். தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள்.
தன்னுடைய சக்திக்கேற்ற தன்னுடைய திறமைக்கேற்ற வேலைகளையே தேடிக்கொண்டு அதில் முதன்மையானவர்களாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யாரிடத்திலும் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள். தனக்குள் ஒரு கொள்கையும் பாணியும் வைத்து கொண்டு அதுதான் உயர்ந்தது என்று சில சமயங்களில் வாதாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனாலேயே இவர்களுக்கு வரக்கூடிய சில பல நல்ல வாய்ப்புகள் இவருடைய பிடிவாதத்தினால் தட்டி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. யாரையும் சட்டை செய்யாமல் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொண்டு தன் வழி தனி வழி என்று வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாருக்கும் முடிந்தவரை அடிமையாக வேலை செய்ய மாட்டார்கள். இவர்கள் எப்பொழுதும் வியாபாரம் சுயத்தொழிலின் மீது அதிக சிந்தனையும் அதிக மோகத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள். வெளித்தோற்றத்தில் ஆணவமும் கர்வமும் அதிகம் இருப்பவர்கள் போல் இவர்கள் காட்டிக்கொண்டாலும் மனதளவில் நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர்களாகவும் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மிக உயரிய கொள்கைகளை உடையவர்களாக இருப்பார்கள். பயணங்களின் மீது அளப்பரிய நாட்டமும் அளப்பரிய மோகமும் உடையவர்களாக இருப்பார்கள். வாரத்திற்கு ஒரு முறையாவது இவர்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளவில்லை என்றால் இவர்களுக்கு அந்த வாரம் அந்த மாதமே இவர்களுக்கு ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். நல்ல பயணத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்று குறிப்பிடலாம். சேமிப்பதில் மிக சிறந்த ஆர்வத்தை உடையவர்களாக இருப்பார்கள். கலைகளை கற்பதிலும் கலை சார்ந்த துறைகளில் பெரியாளாக வரவேண்டும் என்ற சிந்தனையும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இவர்கள் நல்ல வசதி வாய்ப்புடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் பூமி வீடு இடம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகமும் அது சார்ந்த சேர்க்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல தெய்வ பக்தியும் நல்ல ஞானமும் உடையவர்களாக இருப்பார்கள். எதிரிகளை தன்னுடைய ராஜதந்திரத்தால் வெற்றி கொள்ளக்கூடிய இரகசியங்களை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகளின் மீது அளவு கடந்த அன்பையும் பிரியத்தையும் வைத்திருப்பார்கள். தன் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்கள் உணவு பிரியர்கள் என்று குறிப்பிடலாம். விதவிதமான உணவுகளை உண்டு ருசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வேட்கையும் உடையவர்களாக இருப்பார்கள். எந்த இடத்தில் எந்த உணவு சிறப்பாக இருக்கும் என்று இவர்களை கேட்டால் மிக சரியாக சொல்வார்கள் என்று குறிப்பிடலாம். நொறுக்கு தீனிக்கு இவர்கள் அடிமையாகவே இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். அதிகப்படியான பாசமும் அன்பும் மிகுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீரமிக்க துறைகளில் அதிகம் பிரகாசிக்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய வீரம்தான் பெரியது என்ற எண்ணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆசா பாசத்திற்கு கட்டுப்படாதவர்களாகவும் உயரிய நோக்கமும் உயரிய சிந்தனையும் கொண்டவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். கல்வியில் அதிக பிடிப்பு என்பது இவரிடம் இருக்காது. படிப்பை காட்டிலும் பட்டறிவு என்பது இவர்களுக்கு மிகவும் அதிகம் என்று குறிப்பிடலாம். முடிந்தவரை சுயத்தொழில் வியாபாரத்திலேயே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆரம்பகட்ட வாழ்க்கையில் 30 வயது வரை சில பல போராட்டங்களை சந்தித்து அதன் பின்பு நிறைவான உயர்வை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாழ்வில் தான் கொண்ட லட்சியங்களையும் தான் கொண்ட செயல்களையும் நிறைவேற்றுவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை இன்முகத்துடன் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் வைராகியமும் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த செயல்கள் செய்தாலும் அதில் விவேகத்துடன் சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் இவரிடம் அதிகமாக இருக்கும். நட்பு வட்டாரத்திற்கு பெரிய அளவிலான முக்கியத்துவங்களை தரமாட்டார்கள். அளவான நட்புடன் சிறப்பாக வாழக்கூடியவர்களாகவும் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சார்ந்தவற்றில் அதிகப்படியான நொறுக்கு தீனிகளை உண்பதால் வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை தூரித உணவுகளை தவிர்ப்பது இவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையாகும். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த செயல்களிலுமே ஒரு பிடிமானம் வைராகியத்தோடு செயலாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பல தோஷங்கள் எதிர்மறையான பலன்கள் யாவும் நிவர்த்தியாக சிவபெருமானை சிறப்புடன் வழிபாடு செய்து வந்தால் சகல தொந்தரவுகளும் நீங்கி நல்ல மேன்மைகளையும் உயர்வுகளையும் இவர்கள் பெறுவது நிச்சயம் உறுதி என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.